ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு மசியல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிடிக்கருணைக்கிழங்கு 1/2 கிலோ, தேங்காய் 1 முறி, புளி 100 கிராம், பெரிய வெங்காயம் 3, கடுகு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன், துவரம்பருப்பு 150 கிராம், முளாத்தல் 10, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கருணைக்கிழங்கு வச்சுருக்கேன். இதை பிடிக்கருணைன்னு சொல்லுவாங்க. கருணைக்கிழங்கை குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெந்த கருணைக்கிழங்கில் துளியை உரித்து வச்சுக்கோங்க. தொலியை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 150 கிராம் எடுத்து 1/4 வேக வச்சு வச்சுருக்கு. துவரம்பருப்பு முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றுனா போதும், அப்போ 1/4 வேக்காடு கரெக்டாக வந்துடும். 1 முறி தேங்காவை நல்லா பூ திருவி வச்சுக்கோங்க. 100 கிராம் புளி எடுத்து அதை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா திக்காக புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். மசிச்சு வச்சிருக்க கருணைக்கிழங்கு மேலே அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 3.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முக்கால்வாசி வேக வச்சிருக்க துவரம்பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு அங்கங்கே நிற்காத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. மூணு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பத்து மிளகாத்தலை சின்ன சின்ன துண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கலர் மாறிடுச்சு. மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க.
ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசியல் பிசையும் போதே நம்ம 3 டீஸ்பூன் போட்டோம். அதனால் இதில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். உப்பு வதங்கிறதுக்காக மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியுதுல்ல அந்த மாதிரி வந்தாலே போதும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கருணைக்கிழங்கு கலவை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அடிவட்ட கிண்டி எடுத்துக்கோங்க. கருணைக்கிழங்கில் பொட்டாசியம், ஃபைபர், மேங்கனீஸ், காப்பர் இதெல்லாமே இருக்குது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஜீரண கோளாறை சரி செஞ்சிடும். உங்கள் எலும்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியில் லேசாக ஒட்டுது. இது ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சுன்னா மசியல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒட்டுது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, சுற்றி விட்டுக்கோங்க. மசியலை கிண்டும் போது எப்பயுமே நல்லா பரத்தி போட்டு கிண்டுங்க. அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா சேரும். ஒரே இடத்துல கூட்டி குமிச்சு வச்சு கிண்டிகிட்டு இருக்காதிங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இடையில 4 டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்க்கறது வந்து இந்த நேரத்தில் சேர்த்தால் தான் தேங்காய் பூ வந்து நம்ம போட்ட மசாலாவோட நல்லா சேர்ந்து இது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சோண்டு சேர்க்குறோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசியல் அவ்வளோவா ஸ்பூனில் ஒட்டலை. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மீதி இருக்க தேங்காய் பூ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா ஃபுல்லாக கிண்டி வச்சுருங்க. இந்த கருணைக்கிழங்கு மசியல் வந்து புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.